ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். உருளைக்கிழங்கு ரவை வச்சு சிம்பிளாக ஸ்நாக்ஸ் எப்படிலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை தூள் எல்லாத்தையும் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட பாதி வெங்காயம், அதனால இந்த மாதிரி நீளமடக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட அஞ்சு பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி. ஃபஸ்ட்டு இதை இந்த மாதிரி அரைச்செடுத்துக்கலாம். இது கூட ஒரு கப் ரவை, அரை கப் தண்ணி ஊற்றி இதை அரைச்செடுத்துக்கலாம். அடுத்து கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் சூடாகணும் கால் டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் எள்ளு. நம்ம அரைக்கும் போது அரை கப் தண்ணி யூஸ் பண்ணியிருந்தோம், இப்போ மீதி அரை கப் தண்ணி உள்ள ஊற்றிக்கலாம். மொத்தம் ஒரு கப் தண்ணி. இது கூட கால் டீஸ்பூன் அஜ்வைன், டூ பிஞ்ச் காயப்பொடி, கால் டீஸ்பூன் நல்ல மிளகுத்தூள், கால் டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக கொத்தமல்லியில் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கும் போது அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் ரவைலாம் நல்லா வெந்து இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் சுண்டி வரும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா சூடு ஆறின பிறகு நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிணைஞ்சிக்கலாம். தட்டில் லைட்டாக எண்ணெயை தடவிட்டு இல்லை இந்த மாதிரி மாவை செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் செட் பண்ணிக்கலாம். அடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து கடாயில் எண்ணெய் சூடானதும் ஒவ்வொன்றா உள்ள ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும், இல்லைன்னா பிஞ்சு போயிடும். ஒரு சை நல்லா வெந்துட்டு பத்து சை மாற்றி போட்டுக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா வெந்துட்டு இப்போ வெளியேற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாக உருளைக்கிழங்கு ரவையை வச்சு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிட்டு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டொமேட்டோ கெச்சப், க்ரீன் சட்னி கூட வச்சு சர்வ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.